ஒனிண்டியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் ஆர் என் ரவி வந்து செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி ஒரு உத்தரவு போட்டு அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்திலேயே வந்து அந்த உத்தரவை வந்து நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அந்த நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, ஹோம் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின் பேரில் அட்டார்னி ஜென்ரல் கிட்ட நான் வந்து அறிவுரை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த உத்தரவு நிறுத்தி வச்சார். செந்தில் பாலாஜியை நீக்கினது தொடர்பாக வந்து அந்த உத்தரவு வந்ததும் வந்து தமிழக அரசு சார்பாக கடுமையான எதிர்வினைகள் வந்து வந்தது. முதலமைச்சரே நேரடியாக வந்து ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு கடுமையை விமர்சித்து நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக உடனடியாக வந்து உச்சநீதிமன்றத்தில் நாடப்போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாமே அந்த 7-7.5 மணி வாக்கில் வந்து ரொம்ப பரபரப்பாகவே இருந்தது. உடனடியாக வந்து ஆளுநர் இந்த இதை திரும்பி வாங்கினதும் வந்து ஆளுநர் மீதான விமர்சனங்கள் ரொம்ப கடுமையாக வந்தது. ஆளுநர் நினச்சா ஒரு முடிவு எடுக்கிறதும் நினச்சா ஒரு மாற்றுறது இதான் ஆளுநர் பதவியா இல்லை வேறு என்ன அப்படின்ற மாதிரியும், ஒருபடி மேலே போய் ஆளுநர் வந்து சரியான மனநிலையில் தான் இருக்காரா, அவருக்கு வந்து அவர் என்ன பேசிஸில் இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு பர்சனலாகவும் ஆளுநரை வந்து சில கட்சிகள் வந்து சில எதிர்கட்சிகள் அவரை கடுமையாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளும் ஆளுநருடைய இந்த செயலை வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து ஆளுநர் இந்த திரும்ப பெற்ற இந்த இடத்துல தான் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆளுநர் சார்பாக வந்து வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போகும்போது ஆளுநருக்காக ஆஜராகிறது யார் அப்படின்னு பார்த்தா, ஆளுநர் இப்போ நான் அட்வைஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அட்டார்னி ஜென்ரல் தான் ஆஜராகி ஆளுநருக்கு சார்பாக வந்து வாதிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பேரறிவாளன் வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை விடுவிச்ச அந்த வழக்கில் வந்து தமிழக ஆளுநர் சார்பாக வந்து அட்டார்னி ஜென்ரல் தான் ஆஜராகி வந்து வாதிட்டார். அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து அட்டார்னி ஜென்ரலுடைய ஆர்கியூமெண்ட்டை வந்து கடுமையாக விமர்சித்ததை வந்து நாம் வந்து பார்த்தோம். இன்னும் எவ்வளோ நாள் தான் வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னதோட, மாநில அரசுக்கு தான், மாநில அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு அட்டார்னி ஜென்ரலுக்கு வந்து ஒரு கொட்டு வச்சதை நாம் வந்து கவனித்தோம். ஸோ இப்படி நேரடியாக ஆளுநருக்காக அப்பியர் ஆகிற அட்டார்னி ஜென்ரல் கிட்ட கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கூட ஆளுநர் வந்து கேட்காம இந்த உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்னொரு முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹோம் மினிஸ்டருடைய அறிவுறுத்தல் பேரில் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அவர் ஹோம் மினிஸ்டர்ட்டையும் கேட்கலை அப்படின்னு தான் தெரியுது. அதாவது கிட்டத்தட்ட வந்து குடியரசுத் தலைவர் தான் தலைவராக இருந்தாலும் இந்த நிர்வாகம் தொடர்பான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஹோம் மினிஸ்டர்கிட்டருந்து தான் வந்து ஆளுநர்களுக்கு வந்து நோட்டாக வந்து போகும். ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆளுநர்கள் வந்து சில விஷயங்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, மாநிலத்துடைய சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நேரடியாக ஹோம் மினிஸ்ட்ரியோட கனெக்டில் இருக்க ஆளுநர் வந்து தனக்கு இமீடியட் பாஸான உள்துறை அமைச்சருக்கு கூட இந்த விஷயத்தை ஏன் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்படி அமித்ஷா கிட்டேருந்து இதை மறைக்க வேண்டிய தேவை என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான அரசியலமைப்பு பதவிகளில், அரசியல் குறிப்பாக ஆளுநர் மாதிரியான அரசியலமைப்பு பதவிகளில் ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான கிரே ஏரியாக்குள்ளே வந்து பெரும்பாலும் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து தலையிடாது. அதுவும் வந்து இந்த ஆளுநருடைய இந்த அமைச்சர்லேருந்து நீக்கிறேன் அப்படின்ற அதிகாரம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே மேற்கோள் காட்டலை. இவங்க ஆளுநர் மேற்கோள் காட்டுறதும் இன்டர்பிரட்டேஷனை தவிர நேரடியாக ஆளுநருக்கான எந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் சட்ட வல்லுநர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உள்துறை அமைச்சகம் வந்து ஆளுநர் நான் இப்படி நீக்க போகிறேன், எனக்கு நான் வந்து அவரை நீக்க போகிறேன் அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அப்படியான உத்தரவை போடாதீங்க அப்படின்னு தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அறிவுறுத்தியிருப்பாங்க. ஏன்னா சட்டத்தில் அதுக்கான இடமும் இல்லை. அட்டார்னி ஜென்ரல் கிட்ட அவர் ஒப்பீனியன் கேட்டிருந்தா கூட அட்டார்னி ஜென்ரலும் வந்து இல்லை அந்த உத்தரவை நீங்கள் போடாதீங்க, அந்த உத்தரவு போடுறதுக்கு உங்களுக்கு பவர் இல்லை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இப்படி இருக்குது, நம்ம திரும்ப அவங்க மேலே போனாங்கன்னா திரும்ப நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், அதனால் இந்த மாதிரியான உத்தரவை போடாதீங்கன்னு தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தரப்பிலிருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். மத்திய பாஜக அரசு வந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் ஆளுநர்களை வச்சு அரசியல் ரீதியான சில குடைச்சல்களை கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி இவ்வளோ பிளண்டடாக பண்ண மாட்டாங்க, இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு போகிற போக்கில் அடிச்சு விடுற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சில அரசியல் பார்வையாளர்கள் வந்து ரொம்ப நுட்பமாக வந்து அந்த பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி அட்டார்னி ஜென்ரல் கிட்டையும், தனக்கு ஆதரவாக ஆஜராகிற அட்டார்னி ஜென்ரல் கிட்டையும், தான் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுற தனக்கு அனுகூலமாக இருக்க உள்துறை அமைச்சரை தாண்டி யார் பேச்சை கேட்டால் ஆளுநர் இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆளுநருடைய தொடர்ச்சியான இங்கே செயல்பாடுகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தமிழக பாஜக தலைவர்கள், அதுக்கப்புறம் இங்கே வலதுசாரி ஆதரவாளர்கள், இங்கே பாஜகக்கு எதிராக வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக வந்து ஆளுநரை சந்திக்கிறாங்க, தொடர்ச்சியாக ஆளுநர்கள்ட்ட பேசுகிறாங்க, இவங்க தொடர்ச்சியாக வந்து கீப்பான ஆளுநர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு
ஒரு விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது. இவங்களுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் தான் ஆளுநர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து வைக்கப்படுது. ஏன்னா இங்கே வந்து ஆளுநர் வந்து இவங்க நேரடியாக குடியரசுத் தலைவருக்கும் சொல்லாமல், உள்துறை அமைச்சகத்துக்கும் சொல்லாமல், அட்டார்னி ஜெனரலுக்கும் டிஸ்கஸ் பண்ணாமல் அவர் வந்து பர்சனலாக இதை எடுத்துக்கிட்டு பர்சனலாக இதை பண்ணி அவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறாருனா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பார்வையை நம்ம முற்றிலும் நிராகரிச்சிட முடியாது. இன்னொன்று வந்து ஆளுநர் செந்தில் பாலாஜி தொடர்பாக அவரை நீக்குங்க அப்படின்னு ஆளுநர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதாகட்டும், சஜஸ்ட் பண்ணதாகட்டும், அந்த லெட்டர் வந்து அந்த லெட்டருக்கு வந்து தமிழக முதல்வர் சார்பாக வந்து கடுமையான எதிர்வினைகள் வந்ததுக்காக ஆளுநர் வந்து அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஜிஓ போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளும் வந்து வைக்கப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஆளுநர் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியாமல், அட்டார்னி ஜெனரலுக்கு தெரியாமல் தான் இந்த உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ அப்படி அவங்களுக்கு தெரியாமல் இந்த உத்தரவு போட்டிருக்காருன்னா தமிழகத்தில் ஆளுநரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் வந்து ஆளுநரை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த வலதுசாரி ஆதரவாளர்களும், இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குறவங்களும், ப்ளஸ் பாஜகவில் இருக்கிற சில முக்கியமான தலைவர்களும் தான் தொடர்ச்சியாக ஆளுநரை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பேரில் தான் வந்து ஆளுநர் இந்த உத்தரவை போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சந்தேகப்படுறதை முற்றிலும் நிராகரிக்க முடியலை.